ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்மனைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமானுடைய திருப்பாதங்களாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். கடந்த சில மாதங்களாக ஒரு தொடர் சொற்பொழிவு செய்து கொண்டு வருகின்றோம். சத்திய ஞான சபையின் அமைப்பும் தத்துவமும் யோகமும் விஞ்ஞானமும் என்கின்ற தலைப்பிலே தொடர் சொற்பொழிவு செய்து கொண்டு வருகின்றோம். அதிலே மூன்று வாயில்களை பெருமான் ஞான சபைக்கு அமைத்திருக்கின்றார். அந்த மூன்று வாயில்களை ஏன் அமைத்தார்? ஒன்று மைய வாயில் ஜீவகாருண்யம், மேற்கு வாயில் பக்தி, கிழக்கு வாயில் நித்திய ஒழுக்கம். இந்த மூன்று வாயில்களின் வழியாகத்தான் நாம் ஞானசபைக்குள் நுழைய முடியும். அந்த ஞானசபையை எப்படி வள்ளல் பெருமான் கட்டியிருக்கின்றார் என்றால், சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன். முதல்ல பெருமான் எங்கே பார்க்குறார் சத்திய ஞானசபையை? அவர் கட்டுறதுக்கு முன்னால் உலகத்தில் இல்லையே சத்திய ஞானசபை. அக் வடிவத்தில் சிற்சபை பொற்சபை ஞானசபை இல்லை. ஆக பெருமான் எங்கே பார்த்தார் சத்திய ஞானசபையை? என்னுள் கண்டனன். எங்கே? புருவமத்தியிலே. இந்த புருவமத்தியிலே வள்ளல் பெருமான் ஞான சபையை எவ்வாறு கண்டார், அதற்கு எத்தனை படிகள் இருந்தன, என்னென்ன தடைகள் இருந்தன, என்னென்ன மறைப்புகள் இருந்தன, என்னென்ன திரைகள் இருந்தன, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் எளிதாக உள்ளே நுழையலாம் என்பதற்காக வள்ளல் பெருமான் உரத்திலே கட்டிட வடிவத்திலே வள்ளல் பெருமான் தன்னுடைய செய்தியை காட்டியிருக்கின்றார். அதிலே முக்கியமான மையமான கொள்கை எது வள்ளலாக இருக்கு? ஜீவகாருண்யம்தான். மற்ற யோகங்கள் எல்லாம், தியானங்கள் எல்லாம், ஞானங்கள் எல்லாம் உண்டு. பக்தி ஒரு வாயில், நித்திய ஒழுக்கம் ஒரு வாயில். ஜீவகாருண்யத்தை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கின்றோம், இன்னும் பேச இருக்கின்றோம். ஆக இப்பொழுது நித்திய ஒழுக்கத்தை நாம் கடந்த சில மாதங்களாக பேசி வருகின்றோம். அந்த நித்திய ஒழுக்கம் என்றால் என்ன? அன்றாடம் செய்வது, அதே நேரத்தில் நித்தியமாகிய காலத்தை, எட்டர்னிட்டி என்று சொல்லப்படுகின்ற நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடியது என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அந்த நித்திய ஒழுக்கத்திலே ஒரு சில பகுதிகளை நாம் கண்டோம். புதிதாக இன்றைக்கு வந்திருக்கின்றவர்களுக்காக ஒரு சில செய்திகளை, ஒரு ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு மேலே முடிந்தவரை காண இருக்கின்றோம். ஒரு 21 இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம் என்று 21 பயிற்சிகளை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவை கிட்டத்தட்ட விளக்கமாக பத்திகளாக கொடுப்பதனால் 21 என்று எண்ணிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். நாம் விளக்கமாக கண்டால் கிட்டத்தட்ட 82 பயிற்சிகள் அதிலே உண்டு. நாம் ஒவ்வொரு நாளும் விடிந்தது முதல் உறங்கப் போகின்ற வரை செய்கின்ற காரியங்கள், ஆனால் தப்பாக செய்கின்றோம். நாம் செய்கின்ற அதே செயல்கள் தான், உண்பது, உறங்குவது, நடப்பது, பேசுவது எல்லாம் நம்ம செய்கிறதே தான். ஆனால் என்ன சொல்கிறாரு சாமி? தப்பாலே ஜெகத்தவர் சாவே துணிந்தார். இந்த தப்பாலே என்ன நேரிடுகின்றது என்றால் நமக்கு சாவே ஏற்படுகின்றது. அதற்கு முன்பாக அந்த சாவின் பிள்ளைகளான நோய்கள் ஏற்படுகின்றன, முதுமை ஏற்படுகின்றது, வெவ்வேறு துன்பங்கள் ஏற்படுகின்றன. இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம்? நாம் செய்கின்ற வேலையினுடைய
முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை, சரியாக செய்யவில்லை. சரி, சரியாக யார் செஞ்சா? ஒரே ஒருத்தர் தான், வள்ளல் பெருமான். அவர் சரியாக செய்தார் என்பதற்கு என்ன அடையாளம்? பெருமான் என்ன சொல்கிறார்? இந்திரிய ஒழுக்கத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பொந்தேகம் கிடைக்கும். ஏமசித்தி, சகா கல்வி, தத்துவ நிகிரகம், இறைவன் தன்மை அறிந்து அம்மையமாதல், இந்த நான்கு புருஷார்த்தங்களை வள்ளல் பெருமான் புதுசாக நமக்கு வைக்கின்றார். இதுக்கு முன்னால் அறம்பொருள், இன்பம், வீடு, தகமை, சிவஞானமுத்தி, பரகதி, இது அருணகிரிநாதர் திருவள்ளுவர் காலத்தில் அறம்பொருள், இன்பம், வீடு. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகின்றார்? அவையெல்லாம் சரிதான், பொத்தாம்பொதுவாக பேசிய காலத்தில் அவையெல்லாம் உண்மைதான். இது விஞ்ஞான யுகம். விஞ்ஞானபூர்வமாக இதை நாம் விளக்கி சொன்னாலொழிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விஞ்ஞானம்தான், அறிவியல்தான் உண்மைக்கான ஒரே ராஜபாட்டை என்று உலகம் முழுவதும் நம்புகின்றது. நானும் பல நாடுகளுக்கு சென்று பேசிவிட்டு வந்தேன். நீ சொல்வது விஞ்ஞான பூர்வமாக உன்னால் நிரூபிக்க முடியுமா? இதுதான் ஒரே கேள்வியை அமெரிக்காவில் கேட்குறாங்க, ஆஸ்திரேலியாவில் கேட்குறாங்க, சிங்கப்பூரில் கேட்குறாங்க. ஆக மனிதர்கள் இன்றைக்கு எந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்றால், ஒரு காலத்தில் அவங்களுடைய வேத நூல்களோ புராணங்களோ சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள், கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதற்கு பிறகு காலம் மாறியது. அந்த மறைநூல்களிலேயே சில தவறுகள் இருக்கின்றன என்று மக்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள். அதனால் என்ன ஆயிற்று? நீ சொல்வது விஞ்ஞானப்படி சரியா, விஞ்ஞானி ஏற்றுக்கொள்ளுகின்றானா? இதுதான் கேள்வி. ஆக வள்ளல் பெருமானுடைய காலம் வருகின்ற பொழுது இந்தியாவுக்கு விஞ்ஞானம் வந்துடுச்சு, ரயில் எல்லாம் வந்துடுச்சு, தந்தி டெலகிராஃப் வந்துடுச்சு. ஆக விஞ்ஞானமெல்லாம் வள்ளலாரனுடைய காலத்திலேயே வந்து விட்டது. வள்ளலார் என்ன சொல்லி கொண்டாராம்? அவருடைய பிரதம சீடராகிய தொழுவூர் வேலாயுத முதலியார் சென்னையில் இருக்கின்ற பிரம்மஞான சங்கத்தாருக்கு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறார். அதில் சொல்கிறார், என்னுடைய குருநாதராகிய வள்ளல் பெருமான் எப்பொழுதும் தன்னை ஒரு விஞ்ஞானியாக கூறிக்கொண்டார். நல்ல கேவனிங்க, என்ன சொன்னார்? விஞ்ஞானியாக. இதுவரைக்கும் வந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? தங்களை ஒரு யோகியாகவோ தத்துவஞானியாகவோ மெய்ஞானியாகவோ தான் சொன்னார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருங்க? தன்னை ஒரு விஞ்ஞானி என்று சொல்லிக்கொண்டார். இது உலகத்திலே ஒரு திருப்பு முனை, உலக சிந்தனை வரலாற்றிலே ஒரு திருப்பு முனை, திருவள்ளுவர் ஒரு திருப்பு முனை. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. இது எந்த புத்தரும் சொல்ல, எந்த மகாவீரரும் சொல்ல, தமிழ்நாட்டு சித்தர்களினுடைய பரம்பரை சொத்து. மனிதன் கூற்றத்தை மரணத்தை வெல்ல முடியும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். 18 சித்தர்களும் தொடர்ந்து வண்டி வண்டியாக லட்சக்கணக்கான பாடல்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். சரி, அடுத்த திருப்பு முனை எங்கே நடைபெறுகின்றது என்றால் திருமூலரிடம். வள்ளல் பெருமானும் அதை ஏற்றுக்கொண்டார். திருமூலர் என்னார் சொன்னார்? உடம்பாரழியில் உயிரார் அழிவர். இது உலக சிந்தனை வரலாற்றில் மாபெரும் திருப்பம். இந்த உடம்பு அது வெறும் கழிவறை தானே, கக்குஸ் தானே, தூக்கி போடு, ஆத்மாவை பிடிச்சிக்கோ, கடவுளை பிடிச்சிக்கோ. இப்படியே எல்லா நாட்டு சமயங்களும் மதங்களும் வேதாந்தம் சித்தாந்தம் போன்ற தத்துவ பள்ளிகளும் இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஆயிற்று என்றால், மனிதன் அதை நம்பா தலைப்பட்டான். அந்த நம்பிக்கை எதுவாக வெளிப்பட்டது? நோய்களாக, முதுமையாக, கடைசியாக மரணமாக வெளிப்பட்டது. ஆக உடம்பை கவனி, எப்படி சொல்கிறாரு வேதாந்தியாக வடநாட்டிலே இருந்து வருகின்ற திருமூல நாயனார் என்ன சொல்கிறாரு? உடம்பினை முன்னம், எப்போ வேதாந்தியாக இருந்தப்போ முன்னம் இழுக்கென்று இருந்தேன். சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பிலே உருபொருள் கண்டேன், அழியாத பொருள் ஒன்று இருக்குகின்றது இந்த உடம்பில் ஒவ்வொரு செல்லிலையும். அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், அழியும் உடம்பை அழியா உடம்பாக்கும் வகையறியீர். அந்த வகையை விஞ்ஞானமாக சொல்லவில்லை. சித்தர்கள் சொல்கிறாங்க ஏதோ, ஆனால் மறைச்சி சொல்கிறாங்க, பரிபாஷையிலே சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் அதை விஞ்ஞானபூர்வமாக ஒரு 36 படிகளிலே நமக்கு திருவருட்பாவிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக மூன்றாவதாக வள்ளல் பெருமான் என்ன செய்கின்றார் என்றால், உலக வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக முத்தர் நிலையை புத்தர் முதல் ரமண மகரிஷி வரை வேதாந்திகள் வரை எல்லாரும் சொல்லிட்டாங்க.
வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் முக்தி நிலை தான். உன் உடம்புல இருந்து ஆத்மாவை பிரித்து வச்சுக்கோ, உடம்பு போனால் போயிட்டு போகுது, இது முக்தி நிலை. சித்தர்களிடம் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்னுடைய ஆத்மாவும் எனக்கு வேண்டும், யமன் கைக்கு உயிரை கொடுக்கக்கூடாது, இந்த உடம்பும் எனக்கு, நான் விரும்புகின்றவரை நோய்வாய்ப்படாமல் முதுமைப்படாமல் இருக்க வேண்டும், இது சித்தர் நிலை. இதுக்கு அவங்க சொரூப சித்தின்னு ஒரு நிலையை சொல்கிறாங்க, அது ஏற்கனவே பல முறை நான் இங்கே உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். அந்த சொரூப சித்தியையும் கடந்து வளல் பிரமன் அதுக்கு வரல. அவர் விரும்பியிருந்தால் சித்தர்களை போல இந்த உடம்போடவோ அல்லது சொரூப சித்தியுடனோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் முடிந்து போன கதை. வள்ளலார் எங்கே வருகின்றார், ஞான ஒளி தேகம் மனிதன் அடைய முடியும், ஒரே நேரத்தில் இறைவனை போல் எங்கும் இருக்க முடியும். பெலூசின்னு ஒரு சினிமா எடுத்திருக்காங்க, ஹாலிவுட் திரைப்படம், படித்து பாருங்கள். வெள்ளக்காரனே நம்ப ஆரம்பிச்சிட்டான், இப்படியெல்லாம் சாத்தியம் இருக்குது இந்த மனித தேகத்துக்கு என்று ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் கருத்தளவில் ஒரு திரைப்படமாக காட்டுகின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய உடலிலே செய்து காட்டியிருக்கின்றார், ஞான ஒளி தேகம் இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அதான் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். ஏது கடவுள் தன்மை? அருள், பூரண அருள் நிலையே கடவுள் தன்மை. இதை எங்கே நாம் பார்க்கின்றோம், அகவலிலே அருள் விரிவு என்கின்ற இடத்திலே கிட்டத்தட்ட 60 வரிகளுக்கு மேலே, அருளே நம்மியல், அருளே நம் உரு, அருளே நம்மடி, அருளே நம்முடி, அருளே நம் நடு, உங்களுக்கு தெரியும் அகவல் படிச்சிங்கன்னா. அதை யார் சொல்கிறாங்க, ஈஸ்வரனே சொல்கிறார். அருளே நாம் என்ற சிவமே என்று 3 தடவை சொல்லுகின்றார். ஆக மனிதன் எந்த நிலை வரை அடைய முடியும், தடைகளே கிடையாது, வானம் கூட எல்லை அல்ல. கடவுளினுடைய பிள்ளைகளாகிய நாம் கடவுள் நிலை வரை போக முடியும் என்று உலகுக்கு உணர்த்துவதற்காக வள்ளல் பெருமான் கடவுளால் அனுப்பப்பட்டார். ஆக நம்முடைய உடல் குறைகள், மனக்குறைகள், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இவையெல்லாம் நாம நம்முடைய முன்னோர்களால் கற்பிக்கப்பட்டோம். பிரெயின் வாஷ்ட், வி ஹவ் பீன் பிரெயின் வாஷ்ட் இன் டு பிலீவிங் தட் வி ஹவ் காட் லிமிடேஷன்ஸ். இந்த 6 உயரம்தான் வளர முடியும், இதுக்கு மேலே வளர முடியாது. உன்னுடைய அறிவு, உன்னுடைய மனம் இவ்வளோதான் சிந்திக்க முடியும், இதுக்கு மேலே சிந்திக்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கு பத்திரிகைகளில் என்ன செய்தி வருகின்றது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தியை சொன்னால் தான் புரியும், அதனால் நான் சொல்லுகின்றேன். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இப்போ யாருங்க இருக்காங்க, யார் இருக்காங்க, ஒபாமா. சென்ற ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே பத்திரிகையில் ஒரு செய்தி வருகின்றது, 50 வயது ஆன அந்த மனிதர் அரையங்குளம் வளர்ந்திருக்கிறார், உயர்ந்திருக்கிறார், விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்பட்டு போகும். 20 வயசுக்கு மேலே யாரும் வளர முடியாது என்று இதுவரை நம்பப்பட்டு வந்தது. இப்பொழுது யார் அரையங்குளம் வளர்ந்திருக்காங்க, உலகம் அறிந்த ஒரு மனிதர் அரையங்குளம் 50 வயசுல வளர்ந்திருக்கிறார். சரி, இன்னொரு விஞ்ஞானி, அமெரிக்காவினுடைய ஒரு விஞ்ஞானி, கூகுள் எல்லாருக்கும் தெரியும், அந்த கூகுளினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் யாருங்க, யாராவது சொல்ல முடியுமா, கூகுளினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் யார் அது, ரே கர்ஸ்வேல். ரே கர்ஸ்வேல் அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்திருக்கு, சிங்குலாரிட்டி இஸ் நியர்னு, நீங்கள் பாருங்க. அவருக்கு வயது 66, ஆனால் அவருடைய உடல் எப்படி இருக்கின்றது, 40 வயது இளைஞனை போல் இருக்கின்றது. உண்மையான வயசு என்னங்க, சர்டிஃபிகேட் படி, பர்த்டே சர்டிஃபிகேட் படி 66. திட்டமிட்டு அவர் சொல்லுகின்றார், நான் 120 ஆண்டுகள் வாழ்வேன். எவ்வளோ காலங்க, குறைந்தது, சாகமாட்டேன்னு சொல்கிறார். செத்துப்போன அவங்க அப்பா உயிருடன் கொண்டு வருகிறேன்றார். யார், கூகுளினுடைய டைரக்டர், கம்ப்யூட்டர் மூலம் இவ்வளவும் செய்கிறேங்கிறார். அந்த படத்தை பார்த்துங்க, அதை சொல்வதற்கு இங்கே நேரம் இல்லை. அவருக்கு வயசு 66, ஆனால் அவருடைய பிளட் ப்ரெஷரு, அவருடைய சர்க்கரையினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு, இந்த எலும்பினுடைய அடர்த்தி, இதெல்லாம் பயோமார்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்க, ஒரு 40 வயது இளைஞனை போல் அப்படியே இருக்குது. 40 மேலே அவருக்கு வயசே ஆகலை. இப்போ 26 வருஷமாக காலத்தையே ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு நாளைக்கு 200 மாத்திரை சாப்பிட்றாராம். அதெல்லாம் அந்த படத்தில் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறார், 3 புத்தகங்கள் எழுதியிருக்கார், ஹவு டு லிவ் லாங், டு லிவ் ஃபார் எவர், ஃபென்டாஸ்டிக் வாயேஜ், சிங்குலாரிட்டி இஸ் நியர், 10 ஸ்டெப்ஸ் டு ஓவர் கமிங் டெத், இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். உலகம் பூரா அவருக்கு
2 மில்லியன் அதாவது 20 லட்சம் வாசகர்கள் தினசரி அவர் சொல்கிறத படிக்கிறாங்க, அவருடைய மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றாங்க. இது விஞ்ஞான உண்மை. அவருக்கு 25 வயதிலேயே சக்கரை நோய், அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது. 25 வயதிலே சர்க்கரை நோய், இப்பொழுது சொல்கிறார் வயசு 66ங்க, கடந்த 20 வருஷங்களாக எனக்கு சர்க்கரையே கிடையாது, நீரிழிவு நோயை வென்று விட்டேன். உலகம் அறிந்த ஒரு விஞ்ஞானி. வள்ளலார் சொன்னால் நம்மளை திரைந்து திரைந்து உளுத்தவர் மீண்டும் இளமை அடைந்திடலாம். வள்ளல் பெருமான் சொல்கிறார் திரைந்து உளுத்த என் உடம்பும் மீண்டும் செழும்பொன் உடம்பாய் திகழ்ந்ததே. அதுதான் உங்களை படிங்கன்னு சொல்கிறேன், அருட்பாவு படிங்க. 250 ரூபாய் இங்கே வச்சுருக்காங்க, படித்து பாருங்க. விஞ்ஞானம் இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஜெரோன்டாலஜின்னு சொல்கிறான், ஆன்டி ஏஜிங் மெடிசன் சொல்கிறான், ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்கிறான், இப்படி பல பெயர்கள் இட்டு அழைத்தாலும். அதுமாதிரி ரஷ்யாவில் என்ன செஞ்சுருக்காங்க, 2045 பிறகு மனிதர்கள் யாரும் இறக்க மாட்டார்கள், சாவு இந்த உலகத்திலே இருக்காது. அதற்குண்டான விஞ்ஞானத்தை எங்களுடைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் பணத்தை டொனேஷனாக கொடுக்குறோம், கோடி கோடியாக. இதில் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்றீங்க, 5000 பேர். இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க, 1-2000 பேர் இருப்பீங்க. வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கிகள் ஒரு 20-30 லட்சம் 50 லட்சம் பேர் இருக்கலாம். ஆனால் இப்போ தான் வெளிநாட்டில் ஆரம்பிச்சிருக்கு இந்த வித்தை சகா கல்வியை. அவங்க வேறு ரூட்டில் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஆப்ரி டிகிரே என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி 2045 பிறகு மனிதன் சாக மாட்டான், அதற்குண்டான மருந்துகளையும் நேனோபாட்ஸ்ன்னு சொல்கிறான். இப்போ புற்றுநோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புற்றுநோய்க்கு மருந்து என்ன செய்கிறான்னா, மருந்து கொடுக்கறதில்ல, ஒரு ரோபாட் எந்திர மனிதன், அது எவ்வளோ சைஸ் இருக்கும், நம்ம வெள்ளையானு சைஸில் இருக்கும், உள்ளார மாத்திரைகளை போட்டு முழுங்கிட்டா உள்ளார போய் சரியாக அந்த புற்றுநோய் செல்களை மட்டும் அதை அழிச்சிட்டு வெளியில் வந்துடும். பாருங்கள் இப்படி இந்த விஞ்ஞான வித்தைகள் எல்லாம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி நிறைய விஞ்ஞான உண்மைகள். ஆனால் அவங்க எங்கே வந்திருக்கிற இடம் வள்ளல் பெருமான் சொல்வது தான். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற வித்தை எது, மூளையை தவிர உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் தேய்மானமாக ஆக, கை தேஞ்சு போச்சா சரி தூக்க முடியலையா கழட்டி வச்சிரு, அதுக்கு பதில் என்ன மாட்டிக்க, ஒரு செயற்கை கையை மாட்டிக்க, கால் போயிடுச்சா காலை தூக்கி போட்டுரு செயற்கை காலை வச்சுக்க, இப்படி ரோபாட்ஸ். உடம்பு பூரா மெஷினாக இருக்கும், மூளை மட்டும் நம்முடையதாக இருக்கும். இப்படி அவங்க ஒரு எந்திர மனிதனை எதிர்காலத்திலே உருவாக்கி கொள்வதற்காக விஞ்ஞானிகள் வேறு திசையில் போயிட்டுருக்கிறாங்க. ரெண்டு நிலைகள், ஒன்று மனிதன் நோய் அடையக்கூடாது, முதுமை அடையக்கூடாது, மரணம் அடையாமல் பூமியிலேயே அமரர்களைப் போல் தேவர்களைப் போல் வாழ வேண்டும், இது சரி. ஆனால் எப்படி அதாவது வாழ முடியும்னா, மிஷின்களால் தான் வாழ முடியும். ஒரு விஞ்ஞானி கேட்டான் ஒரு காலத்தை, ஒரு இன்னைக்கு ஒரு கொசு வந்து கையில் உட்காருதுங்க, நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டே பேச்சு வாக்கில் அது இருக்குதா கொசுவான்னு கூட தெரியாது, டப்புன்னு ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த கொசு வந்து ஒரு பொருட்படுத்தக்கூடிய ஒரு ஜீவராசியே கிடையாது. இதை போல் நம்முடைய மூளையினுடைய திறனை போல இந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ன ஆகுமோ, அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ இதை போல 100 கோடி மடங்கு அதிகமாகும். அப்போது இந்த மனிதர்களாகிய நம்மை அதெல்லாம் அடிமைகளாக்குன்றான். இது தேவையா, இது என்னத்துக்கு விஞ்ஞானம்? ஆக இந்த ரெண்டாவது தீர்க்க தரிசனம் தப்பு. அதனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த நேச்சுரல் பாடி கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த மனித தேகத்தையே நாம் மாற்றி அமைத்து கொள்ள முடியும், நோயை நோயில்லாமல் இதனை சுத்த தேகமாக்கி கொள்ள முடியும், அப்பொழுது முதுமை வர தேவையில்லை, மரணத்தை ஒத்தி போடலாம், லட்சக்கணக்கான ஆண்டுகள் கூட வாழலாம். ஆனால் பயிற்சி, அதுக்கு வரிசையாக பயிற்சிகள் கொடுத்துருக்கிறார். நம்ம மீண்டும் ஒரு முறை அடிமைப்பட்டது, வெள்ளக்காரங்கிட்ட 250 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தோம், இந்த மிஷின்கிட்ட போய் அடிமைப்படுவதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லையே. ஆக இந்த நேச்சுரல் பாடி, இந்த உடம்பையே இப்போது 9 துவாரங்களின் வழியாக மலம் அழுக்கு உற்பத்தியாகி வெளியில் வருது, இந்த அழுக்கை முதலில் நிறுத்துங்கள், இதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறது. சரி அவ்வாறு நிறுத்தினாரா வள்ளல் பெருமான் செய்து காட்டினாரே. இதே வடலூரில் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நான் அவருடைய வரலாற்றிலே இருக்குது, ஐயா வச்சுருக்காரு, சென்னையிலேருந்து வந்திருக்கு பாருங்கள், 250 ரூபாய்க்கு அவருடைய மொத்த நூல்களும் அவருடைய வாழ்க்கை குறிப்பும் இங்கேயே கிடைக்குது, இங்கே வச்சுருக்கிறார் ஐயா, அதில் படித்து பாருங்கள்.
எட்டு முறை சென்னையிலிருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், இவங்களை போல மிக தேர்ந்த ஃபோட்டோகிராஃபர், அவரை கொண்டு வந்து ஐயாவை படம் எடுத்தாங்க. படமே விழலை, முகம் கைகால் எதுவும் விழலை, இந்த உடுப்பு மட்டும் விழுது. கடைசியாக எடுத்தது ஒரு குரூப் ஃபோட்டோ, பல பேர் மத்தியில் வள்ளல் பெருமான், எல்லோருடைய உடம்பும் கைகால் எல்லாம் தெரியுது, வள்ளல் பெருமானுக்கு இந்த வெள்ளை ஆடை மட்டும் தெரியுது, கைகால் எதுவும் தெரியல. ஏன்னா ஒளி ஊடுருவி அந்தாண்ட போயிடுது, தடுக்கலை, ரத்தம் சதயமான தேகம் அல்ல அது. பிறகு என்ன செய்தாங்க, இது இப்படியே விட்டால் இவர் ஃபோட்டோ தான் எடுக்க முடியல, சரி ஒரு சிற்பியை விட்டு ஒரு சிலை ஐயா மாதிரியே செய்து, ஐயா பாருங்கள் உங்களை மாதிரியே ஒரு சிலையை செய்து வச்சுருக்கோம் என்று அவர்கிட்ட கையில் கொடுத்தாங்க. பெருமான் என்ன செய்தார், பெருமான் அந்த சிலையை வாங்கிக்கொண்டார். வாங்கிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், பொன்னான தேகம் மண்ணாய் போயிட்டேன்னு சொல்லி கீழே விட்டு உடைச்சிட்டார். பெருமான் சொன்ன வாசகம் என்னங்க, பொன்னான தேகம் மண்ணாய் போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய தேகம் பொன், ஞானப்பெண், அதாவது ஞானத்தங்கமேன்னு சித்தர்கள் படுறாங்க பார்த்தீங்களா. நமக்கு எதுக்கு சிதம்பரம் கோயிலில் நடராஜருக்கு பொன்னார்மேனின்னு பட்டம் வச்சுருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பாடல்கள் தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் எழுதி வச்சுருக்காங்களே பொன்னார்மேனின்னு. இந்த உடம்பை ஞானத்தங்கமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று காட்டுவதற்காகத்தான் நடராஜ பெருமானுக்கு தங்கத்தில் பொன்னார்மே. மற்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பன் சிலை தான் இருக்கும், அஞ்சு உலோகங்கள் ஆனது. ஆனால் சிதம்பரம் கோயிலில் மட்டும் பாருங்கள், தங்கத்தில் ஈஸ்வரனுடைய மேனி திருமேனி இருக்கும். எதை காட்டுறதுக்காக, மனிதனே நீ அந்த நடராஜனுடைய பிள்ளை, இறைவனுடைய பிள்ளை, மகனோ மகளோ நீ இறைவனுடைய பிள்ளை. அதனால தான் சிதம்பரம் ராமலிங்கம்னு ஐயா கையெழுத்துப்பட்டார், ராமையா பிள்ளை மகன் ராமையா ராமலிங்கம்னு கையெழுத்து போடலை. ஐடென்டிட்டி சேஞ்ச், நீ யார், நான் ராம்சாமி மகன் குப்சாமி, சந்தானம் மகன் குப்சாமி, இப்படி சொல்கிற வரைக்கும் நோயிலிருந்து தப்ப முடியாது, முதுமையிலிருந்து தப்ப முடியாது, மனித அடையாளங்களிலிருந்து தப்ப முடியாது. அப்படி அல்ல, பெருமான் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சிதம்பரம் ராமலிங்கம் எங்கே பிறந்த, சிதம்பரத்தில். யாருக்கு பிறந்த, சிவனுக்கு பிறந்த. இந்த அடையாளம் மாற்றம் முதல்ல நமக்கு வரணுங்க, இது வராமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் மாறாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இப்போ எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ தூரம் என்ன, செல்ஃபோன் இல்லாத ஆள் இங்கே யாராவது இருக்கீங்களா, இருந்த கையை தூக்குங்க. எல்லார்ட்டையும் செல்ஃபோன் இருக்கு இல்லையா, அது ஒரு கம்ப்யூட்டர். நீங்கள் என்ன அதில் உள்ளார ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராம் படி தான் அது வேலை செய்யும். அதை நீங்கள் மாற்றணும்னா அந்த ப்ரோக்ராமை மாற்றணும். அதே மாதிரி நம்முடைய மனமும் இயக்குகின்ற இந்த உடலும் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது யாரால, நம்ம பெரியவங்களால். அவங்க என்ன ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க, பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும். தீந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அன்றைக்கி அதுலேயே வந்தாச்சு. எப்பொழுது நீங்கள் சாவை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ, உள்ளார ப்ரோக்ராம் ஆகியிருக்குது, நீங்கள் ஏற்றுக்கிட்ட வினாடியே அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏதாவது முதல்ல சளி பிடிக்கும், அப்புறம் காய்ச்சல் வரும், அப்புறம் தலைவலி வரும், அப்புறம் டிபி வரும், அப்புறம் கேன்சர் வரும், அப்புறம் ஹெச்ஐவி. பெயர்கள் தான் மாற்றமே ஒழிய நோயிலிருந்து தப்ப முடியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், மரணமீளா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய் புகழேன், பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணும் எதுவே. ஏன் என்ன அடித்து சொன்னாலும், சத்தியம் போட்டு சொன்னாலும், அவரே வாழ்ந்து காட்டினாலும் நம்மளை ஏற்றுக்க முடியலையே. அந்த அளவுக்கு உள்ளார ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் உள்ளார இருக்கிற ப்ரோக்ராம் கழட்டி ஏறி அருட்பாவிலையும் வள்ளலார் வாழ்க்கையிலும் சொல்லுகின்ற மரணமிழா பெருவாழ்வை ரீப்ரோக்ராம் செய்து உங்களுடைய மனதில் வைத்தால் ஒழிய நோய் தீராது. வெறும் வாதம் பித்தம் சிலேத்துமோ இதனுடைய இம்பேலன்ஸ்னால மட்டும் நோய் வரல, நோயினுடைய மூல ஆணி வேறு எது, இந்த தவறான நம்பிக்கை. நோய் இல்லாமல் வாழலான்றார் வள்ளல் பெருமான். அவருக்கு நோய் வந்ததாக சரித்திர குறிப்பே இல்லை, அவருக்கு முதுமை வந்ததாக சரித்திர குறிப்பு இல்லை. ஆயிரக்கணக்கான பாடல்களில் ஆறாம் திருமுறையில் சொல்கிறார், என்ன சொல்கிறார், மரணத்தை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இவரை தேடி அவர் வந்தாராம், யார், எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு எறும்பு மாட்டு மேலே வருவார் ஒருத்தர். அவர் குருத பயந்து கூற்றும் குலைந்து
ஓடிட்டுரே. ஏ இது இது பெரிய நெருப்புப்பா, இது அருள் ஜோதி, இதில் போனோன்னா நாம்ளே காணாமல் போயிடும். அது என்ன பண்ணுச்சு, அது தன்னை காப்பாற்றிக்கிறது பயந்துக்கிட்டு ஓடி போச்சு. இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஈஸ்வரன் வள்ளலாருக்கு நெற்றிக்கண்ணை திறந்து கொடுத்தான். எனக்கும் நினைப்போல் நுதர்க்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் பின் எடுப்பித்தந்தாய் அருவ மதனையே. சொல்கிறாரே, இறைவனே வந்து அவருக்கு நெற்றிக்கண்ணை திறப்பித்தான் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அதுக்கு தான் படிங்கன்னு சொல்கிறேன் நான். அருட்பாவை தவிர வேறு எதை படித்து என்ன பிரயோஜனங்க ஐயா? ஐயா நான் பெருமைக்கு சொல்லலை, 9000 மேற்பட்ட புஸ்தகங்களை படிச்சிருக்கிறேன். 11 படிக்க ஆரம்பித்தேன். தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, சம்ஸ்கிருதம் எல்லாம். வீட்டில் ஒரு 30,000 புஸ்தகம் இருக்குது. தம்பிங்கெல்லாம் வந்து படம் எடுத்துகிட்ருக்குறாங்க. அதில் என்ன இருக்குது, எதை படித்தாலும் ஒரே ஒரு இடத்துக்கு தான் உங்களை கொண்டு போகும். எங்கே? சுடுகாட்டுக்கு தான். எத்தனை கோடி பணம் சம்பாதிச்சாலும், எத்தனை பட்டம் வாங்கினாலும், எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும், கடைசியாக எங்கே போய் முடிகிறீங்க? அங்கே தான். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒருத்தருமே வழியை சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு வழியை கடவுள் காட்டுறார், வள்ளலார் அனுப்பி அந்த வழியை காட்டுறார். போகிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது சொல்லுங்க. 2000 இருக்கிறதுல ஒரு கை தூக்கும், 2 பேர் 3 பேர் கையை தூக்குறாங்க. சரி, அப்போது முயற்சி, அந்த முயற்சி தான் இன்றைய பேச்சினுடைய தலைப்பு, நித்திய ஒழுக்கம். அப்படியே விவரமாக ஒவ்வொரு பாயிண்டாக எங்கெல்லாம் நமக்கு நஷ்டம், பெருமான் சொல்கிறார், முதல்ல உன்னுடைய உடம்பினுடைய எனர்ஜி லெவலை பாரு, ஆற்றல் சக்தி. இது குறையுதா கூடுதா? ஒரு புரோட்டா சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே இந்த சக்தி கூடுதா குறையுதா? 3 மணி நேரம் கழித்து பாருங்க. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறீங்க, அந்த புஸ்தகத்தை படித்த உடனே அதில் வர்ற கதாநாயகனுடைய சோகம் உங்களை பிடிச்சிக்கும், இல்லை கதாநாயகியினுடைய சோகம் உங்களை பிடிச்சிக்கும், உடம்புலேருந்து பயம் வந்துடும். ஒரு ஹாரர் ஃபிலிம், பயங்கர படத்தை பார்க்குறீங்க, போச்சு, ராத்திரி புறக பேயை பார்த்து அரண்டு கத்த வேண்டியதான். ஆக சக்தி வழி எறிதல் பார் வள்ளுவர், நம்முடைய சக்தி ஒவ்வொரு வினாடியும் கூடிக்கொண்டே போக வேண்டுமே ஒழிய குறையவே விடக்கூடாது. இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த உலகத்தில் 2 சக்திகள் தான் இருக்குது, ஆற்றல்கள், லாஸ் ஆஃப் நேச்சர், அல்குதல் ஓங்குதல். அகவல் எப்படி முடிக்கிறாரு, அல்கலின்றி ஓங்கும் அருட்பெருஞ்சோதி, அல்கலின்றி. இப்போ நம்ம பூரா எதில் மாட்டிகிட்ருக்குறோம், அல்குதல், சுருங்குகுதல். விஞ்ஞானத்தில் இதுக்கு என்ன பேர், லா ஆஃப் என்ட்ரபி, லா ஆஃப் என்ட்ரபி. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய சக்தியை, ஆற்றலை, வெப்பத்தை இழந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு நாளைக்கு சூரியனும் என்ன ஆகும், எல்லா வெப்பத்தையும் இழந்து பிளாக் ஹோல், கருந்துளையாக மாறிப்போகும். அது பல கோடி ஆண்டுகள் ஆகும். ஆக இந்த விதியிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. அதனால தான் மரணம் வருது, நோய் வருது, முதுமை வருதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இறைவன் மட்டுமே தப்பித்து கொண்டிருக்கின்றான். ஏன், அவன் எப்பொழுதும் ஓங்கிக் கொண்டே இருக்கின்றான். அவனுடைய உடல், அவனுடைய மனம், அவனுடைய உயிர், அவனுடைய ஆன்மா விரிவடைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு விஞ்ஞானி சொல்கிறானே இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லும்போது, ஐயா நேற்று டெலஸ்கோப்பில் பார்த்தேன், தொலைநோக்கு கருவியில் புதுசாக ஒரு அண்டமே முளைச்சிருக்குது, யூனிவர்ஸாக, குட்டி யூனிவர்ஸு. அது நேற்று இல்லை, இன்றைக்கி புதுசாக முளைச்சிருக்குது. நாளைக்கு பார்க்குறேன் இன்னொன்று முளைச்சிருக்குது. இது என்ன விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது? அப்போ இது இதனுடைய முடிவு என்ன? ஏற்கனவே எல்லையற்ற பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அண்டங்கள் உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கின்றன. அதனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த பிரபஞ்சமானது, இறைவனுடைய உடலானது எவர் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், விரிந்து 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 போய்கொண்டே இருக்கின்றது. ஆக இறைவன் ஒருவன் தான் இந்த லா ஆஃப் என்ட்ரபி என்கின்ற மரணத்தினுடைய விதியிலிருந்து தப்பித்து கொண்டவன். வள்ளல் பெருமான் எங்கே நம்மளை கூப்பிடுறாரு, முதல்ல எடுத்த உடனே எப்படிங்க அகவல் ஆரம்பிக்கிறாரு, அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி, 4 தடவை சொல்கிறாருங்களா. இது இறைவனுக்கு புறப்புறம் புறம் அகப்புறம் அகம், 4 இடங்கள் எல்லா பொருள்களுக்கும் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அதுதான் நமக்கு நித்திய ஒழுக்கத்தை சொல்கிறாரு. புறப்புறம் என்பது என்ன, இந்திரிய ஒழுக்கம், புலன்கள், உடல். புறம் என்பது என்ன, கரணம், மனம்.
இல்லையா? அகப்புறம் என்பது என்ன? ஜீவன், தனித்த உயிர். அகம் என்பது என்ன? ஆன்மா. நாலுக்கு நாலு ஒழுக்கம் சொல்லிட்டாரா? இந்த நாலு ஒழுக்கத்தை நீங்கள் ஒழுங்காக செய்தால் என்ன ஆகும்? இந்த நாளும் செம்மைப்படுத்தப்படும். இதில் இருக்கின்ற தவறுகள், தப்புகள், தீங்குகள் எல்லாம் நீங்கி சுத்தமாகும். அப்போ இந்த உடம்பு என்ன ஆகும்? தயாராயிடுச்சு. எதுக்கு? 1874 இதே இடத்துல ஒரு தைப்பூச தினத்தன்று அருட்பெருஞ்சோதி வந்து வள்ளலாரனுடைய உடம்புல இறங்குனுச்சு இல்லைங்களா? அந்த நிலைக்கு நீங்களும் நானும் தயாராக வேண்டும். அதுக்கு தான் இந்த நிதி ஒழுக்கம். அதனால தான் நாலு ஒழுக்கங்களை சொல்கிறார். இந்திரிய ஒழுக்கம், புலன்கள், மெய்வாய், கண்முக்கு, செவி, இது புறப்புற ஒழுக்கம். கரண ஒழுக்கம், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அது மனம். ஜீவன் அகப்புறம், ஆன்மா அகம். இந்த நாலு முடிஞ்ச வாட்டி ஜீவகாருண்ய ஒழுக்கம் தனியாக ஒரு நூலாகவே எழுதுகிறார். அது இறைநிலை அடைவதற்கான சாதனம். இந்த நாளையும் முதல்ல ஒழுங்குபடுத்திக்கணும். வேதாந்தமும் சித்தாந்தமும் ஆத்மாவும் மட்டும் தனித்து பிரித்து வச்சுக்கோப்பா, யமன் கையில் கொடுக்காத. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, அது பூமிக்கும் காற்றுக்கும் நெருப்புக்கும் தண்ணிக்கும் போகட்டும் என்று விட்டு விட்டார்கள். ஆனால் சொல்லுவாங்க, பேச்சளவில் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. வேதாந்தம் என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி, நான் யார் தெரியுமா? பிரம்மம், நானே கடவுள். அது சரிதான் வேதாந்தம். சரி, அப்புறம் ஏயா சாவற? கடவுள் சாவாரா? வள்ளலார் சாமி முதல் பாட்டிலே கேட்குறார். ஆரம்பத்திலேயே எங்கே கந்தகோட்டை தெய்வமணி மாலையிலே கேட்குறார், நாம் பிரம்மம், நாம் பிரம்மம் என்று சொல்லி சாமி பிரம்மங்கள். இந்த பிரம்மமாவது கடவுளாவது சாகுமா? செத்தாவது கடவுளாகுமா? அது வாய்ப்பேச்சுக்கு சொல்லுவாங்க சித்தாந்திகள். என்ன சொல்லுவாங்க? பசு கரணங்கள் பதிகரணங்கள் ஆகும். பசுன்னா மனுஷன், கரணங்கள் ப்ளூரல், கரணம்னா மனம், கரணங்கள் அப்படின்னா கருவிகள்னு அர்த்தம். இப்போ இது ஒரு கருவி, இந்த மைக் ஒரு கருவி இல்லைங்களா, இந்த வாட்ச் ஒரு கருவி, இந்த டிவி கேமரா ஒரு கருவி. இது மாதிரி மனித உடலில் இருக்கின்ற கருவிகள் எல்லாம் பதிகரணங்கள், இறைவனுடைய உடலில் இருப்பதை போல் கருவிகளாக மாறும். கொள்கை அளவில் சித்தாந்தமும் ஒத்துக்குது. அப்புறம் எப்படி எல்லாரும் செத்து போனாங்க எல்லா ஞானிகளும் கேட்டால் அவர் ஜீவசமாதி, அவர் வந்து ஸ்வரூப சித்தி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் கூற்றுவனுக்கு இறையானவர்களே. அப்போ எங்கேயோ கோளாறு. எங்கே கோளாறு? அந்த கோளாறை கண்டுபிடிச்சி அதற்கு நிவர்த்தி செய்வதற்காகத்தான், பூர்த்தி செய்வதற்காகத்தான் இறைவன் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறான். நீ என் மகன் ஆனதனால் இதனை சொல்லுகின்றேன், வேறு என்ன இருக்கன்னு வள்ளலாரை தேர்ந்தெடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். நீ போய் ஜீவகாருண்யத்தையும் அருள்நெறியையும் சொல்லி அதன் மூலம் மரணமிலா பெருவாழ்வாகிய இறைவனுடைய வாழ்க்கை முத்தர் நிலை, சித்தர் நிலை, ஞான சித்தர் நிலை, அதற்கு அப்பால் அருட்பெருஞ்சோதி நிலையே மனிதன் அடையலாம். கதவை திறந்து வச்சாச்சு. உள்ளர போகிறதும் போகாததும் நம்ம விருப்பம். இதுக்கு குருவும் வரமாட்டார், கடவுளும் வரமாட்டார். முடிவு செய்ய வேண்டியது நீங்கள், அந்த பாதையில் நடக்க வேண்டியது நீங்கள் அல்லது நான். நம்ம மனிதர்கள் எல்லாருக்கும் சாய்ஸ் இஸ் ஓப்பன். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அது டிபார்ட், தே ஆர் டிபார்ட், அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? அருள் விளக்க மாலையை படித்து பாருங்கள். கொலை புரிவார் தவிர மற்ற அனைவரும் நின் குலத்து மக்களே, நீ எனது குலத்து முதல் மகனே. வள்ளலார் தொடங்கி மனித குலம் மாறி இறை மனித குலம் உற்பத்தியாகிவிட்டது. ஒரு 20-40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனித குரங்கு மனுஷன் ஆனச்சு. இப்போது 1823 வள்ளலார் பிறந்த பிறகு என்ன ஆயிற்று? ஒரு மனிதன் இப்பொழுது கடவுள் நிலை ஆகியிருக்கார். ஒரு 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாலு காலில் நடந்துகிட்டு இருந்த ஒரு குரங்கு முன்னால் இருந்த ரெண்டு கால கைகளாக மாற்றிக்கொண்டு மனிதனாக மாறியது, பேச ஆரம்பித்தது, எழுத ஆரம்பித்தது, புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தது, சிந்திக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி பூமியில் எத்தனை மனுஷ குரங்கு இருக்குங்க? 800 கோடி பேர். அப்படி ஒரு நிலை இப்பொழுது ஒரு வள்ளலார் இருக்கின்றார். இனி பிறக்கப் போகின்ற ஒவ்வொரு குழந்தையும் சுத்த தேகத்துடனேயே பிறக்கும் எதிர்காலத்தில். எப்போ? பூமியிலே இருக்கின்ற இந்த 800 கோடி பேரில் கிரிட்டிக்கல் மாஸ்னு விஞ்ஞானத்தில் சொல்லுவாங்க, 50% மக்கள், அதாவது 400 கோடி பேர் வள்ளலார் சொல்லுகின்ற இந்த சுத்த சன்மார்க்கத்திலே நம்பிக்கை கொண்டு
தயவு நிலைக்கு வந்து அருள் நிலைக்கு சென்று வாழ்க்கையே அதுபோல அருள்மயமாக வாழ்கின்ற பொழுது, எந்த உயிரையும் கொல்லாமல் தயவு மயமாக வாழ்கின்ற பொழுது, பிறக்கின்ற குழந்தையே வள்ளலாரை போல் சுத்ததேகமாக பிறக்கும். இதுதான் சயின்ஸ். இந்த விஞ்ஞானத்துக்கு இன்னும் இன்றைய விஞ்ஞானிகள் வர மறுக்கின்றார்கள். அவன் என்னவோ சைபார்க்குன்றான், மிஷின் மேனுங்கிறான், எல்லாத்தையும் மிஷினாக வச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கிறான். அது தப்பான பாதை. 150 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனித தேகத்தையே மலம் உற்பத்தி ஆகாமல் அமுதம் உற்பத்தி ஆகின்ற உடம்பாக மாற்றி அமைத்து கொள்ளலாம். மற்ற மார்க்கங்களுக்கும் வள்ளலாருடைய மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வரி, ஒத்த வரி. மற்ற எல்லா மார்க்கிகளும் யோகிகளும் தத்துவ ஞானிகளும் மெய்ஞானிகளும் என்ன சொல்கிறாங்க? மனுஷனாக பிறந்துட்டியா, கஷ்டம் அப்படி தான்ப்பா இருக்கும், ஏற்றுக்கோ. சரி, இதுக்கு என்னங்க தீர்வு? செத்து போனவுடனே நீ அங்கே மேலே வா, எங்கள் சொர்க்கம் இருக்குது, அங்கே எல்லாம் ரம்பா ஊர்வசி இன்னும் யார் என்னோ பேரெல்லாம் சொல்கிறாங்க, அது எதுன்னு நமக்கு தெரியாது. அங்கே வா, எல்லாம் உனக்கு வந்து தேவாமிர்தமே கிடைக்கும். ஐயா இப்போ பசிக்குதுயா, நீ அடுத்த வருஷம் வா, உனக்கு நான் பிரியாணி போடுறேன். இப்போ பசிக்குதுயா, இதுக்கு என்ன ஏன் பண்ணுறது? அதெல்லாம் பேசாது, அப்படி தான் இருக்கும், பொறுத்துக்கோ. விஞ்ஞானந்தான் வந்து பசிக்கு மாற்று சொன்னது. அந்த விஞ்ஞானமும் இப்பொழுது தவறான திசையில் போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, தர்மசாலையை திறந்தார், பசியை நாமே போக்கிக் கொள்ளலாம். அது மேலே இன்னொரு செய்திக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறார். வேறு யாரும் போகாத இடம், நல்லா கவனிங்க. எதுக்கு இந்த நித்திய ஒழுக்கத்தை இவ்வளோ விரிவாக வள்ளல் பெருமான் எழுதுகின்றார்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சாப்பிட்டீங்க, காலையில் மறுபடியும் பசிக்கும். சரி, சாப்பிட்டது என்னாச்சு, எங்கே போச்சு? மறுபடியும் பசிக்கும். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பசி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பசியே எடுக்காமல் இருக்க முடியுமா? ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தவம் செய்கிறவன் பசியை பொறுத்துக்கிறான். ஆனால் ஒரு சம்சாரி தான் கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னுடைய வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு உணவை படைத்து விட்டு அந்த தவசிக்கும் சேர்த்து உணவை கொடுத்து பசியை ஆற்றுகின்றான். அப்போ யார் பெரியவங்க? தவம் செய்கிறவனை விட இளறத்தான் பெரிய. இது திருவள்ளுவர் சொன்னது. இதில் மறைச்சி பொடி வச்சு, அந்தாலும் எப்பவும் பொடி வச்சு தான் எழுதுவார். இது மறையினாலே மறைச்சி பேசிய பழக்கம். அந்த பொடி வச்சதெல்லாம் வெடி வச்சு தகர்த்து நமக்கு காட்டினவர் யார்? நம்ம ஆளுதான். அவர் என்ன சொல்கிறாரு, பசியை மாற்றுவார். மாற்றுவார்னா பசியை வராமல் நிற்கிறது. நல்ல கவனிங்க, பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ், நிரந்தரமான தீர்வுகளை இந்த உலகுக்கு முதல் முதலாக தர வந்தவர் வள்ளல் பெருமான் தான். மற்றவங்க சொல்லலையா? சொல்லுவாங்க, கதையாக சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதுக்கு நேரமும் குருவும் வாச்சவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஆனால் வள்ளலாருக்கு என்ன தெரியுங்களா, 4 பேருக்கான செய்தி அல்ல வள்ளலார் சொல்ல வந்தது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்கும் எதை கேட்டாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் வள்ளல் பெருமானுடைய ஒரே நோக்கம். அவ்வளோ கருணை, இவ்வளோ கருணை கொண்ட ஞானி யாரும் வரல. நிறைய ஞானிகள் வந்தாங்க, எப்போ வேத காலத்திலிருந்து சித்தர்கள் வரைக்கும் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் ரகசியமாக மறைபொருளாக சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. வள்ளல் பெருமான் தான் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறார். ஐயா எப்படியா பசி குறையும்? வரிசையாக வழி நித்திய ஒழுக்கம் படிங்க. வெறும் 10 ரூபா இந்த புத்தகம் பாருங்கள், 10 ரூபா போகிறப்போ தயவுசெய்து ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க. இதில் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு 10 ரூபா புத்தகத்தில் இருக்கிற செய்தி உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. டார்வினுக்கும் தெரியாது, ஐன்ஸ்டீனுக்கும் தெரியாது, ரே கர்ஸ்வெல்லுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. வெறும் 10 ரூபாய்க்கு வள்ளல் பெருமான் மரண விழா பெருவாழ்வே சொல்கிறார். சரி, குறிப்பாக சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. எப்படி பசியை குறைக்கிறது? சக்கரை நோய் வந்தவங்களுக்கு தான் தெரியும். சக்கரை நோய் வந்தவர்களுக்கு சக்கரை குறைஞ்சிச்சுன்னா, ஹைப்போக்ளைசிமியா வந்துடுச்சுன்னா படபடப்பு வரும். படபடப்பு வந்தது அடுத்தது என்ன? உடனே சக்கரை மிட்டாயி ஏதாவது ஒன்று உள்ளார போ தள்ளும், சக்கரை ஏதாவது தள்ளணும், அரிசி வெள்ளம் ஏதாவது ஒன்று போடணும். போடலைன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், டிக்கெட் வாங்கிடுவார். வேத்துடும் குப்புன்னு, குப்புனு வேத்துச்சுன்னா 60 மில்லிகிராமுக்கு கீழே சக்கரை வந்துச்சுன்னா போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் காப்பாற்ற முடியாது. உடனே குளுக்கோஸ் ஏற்றணும், ஏற்றலைன்னா போயிடும். சக்கரை அதிகமாக கூட பரவாயில்லைங்க, 10-20 வருஷம் கூட வாழலாம். சக்கரை குறைஞ்சதுன்னா உடனடியாக அதை பார்க்கணும், இல்லைன்னா உயிர்கொல்லி அந்த நோய். அதை எப்படி சமாளிக்கிறது? வள்ளல் பெருமான் சொல்கிறார், மழை நீரை காய்ச்சி குடியுங்கள். நல்லா கேவனிங்க, இந்த ஒரு விஷயத்தையாவது இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டு போங்க.
மழை தண்ணி இப்போ வந்து கொட்டுனு சொல்லிங்களா, ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சென்னையில் வெள்ளமே வந்து சொல்லிங்களா, ஒருத்தராவது பிடிச்சி வச்சாங்களா? இல்லை. ஏன் வள்ளலார் பேரில் மரியாதை இல்லை, அவ்வளோதான், மதிக்கலை, அதனால் கஷ்டப்படுறாங்க. மழை நீரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள், அதே ஐந்தில் இரண்டு பாகமாக சுண்டக்காய்ச்சுங்கள். வெந்நீரை தான் குடிக்கணும், பச்சை தண்ணி குடிக்கூடாது. அஞ்சில் ரெண்டு பாகமாக காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு குற்றம் இருக்குது, அந்த குற்றத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதில் சுக்கை சேர்த்தணும். சரி, அந்த சுக்கை அப்படியே சேர்த்தலாமா? இல்லை, சுக்கில் ஒரு விஷம் இருக்குது, தோஷம் இருக்குது. நல்லா கேட்குறீங்க, எல்லா பொருள்களும் அமுதமும் விஷமும் கலந்தே இருக்கும். அந்த விஷத்தை நீக்கிவிட்டு அமுதத்தை மட்டும் நாம் உட்கொண்டால் நோய் வராது. சரி, சுக்கில் இருக்கிற விஷத்தை எப்படிங்க நீக்கிறது? அதுக்கு உடனே ஒரு வழி சொல்கிறார். சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பை கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து பசை மாதிரி செய்துக்கிட்டு அந்த சுக்கு மேலே தடவுங்க. தடவிட்டு நெருப்பில் அதை காய்ச்சுங்க. நெருப்பில் காய்ச்சும்போது அந்த சுக்கில் இருக்கிற விஷம் போயிடும். அப்புறம் அந்த சுண்ணாம்பை சுரண்டி எடுத்துருங்க, வெறும் சுக்கு மட்டும் இருக்குது, அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை இந்த அஞ்சில் அஞ்சு லிட்டரை ரெண்டு லிட்டராக காய்ச்சணும் இல்லைங்களா மழை தண்ணி, அதில் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இப்போது தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, அமுதமாயிடுச்சு. நல்லா கேவுனீங்க, சாதாரண தண்ணீர் விஷம் கொண்ட தண்ணீர், இப்பொழுது அதே தண்ணீர் என்னாச்சு, அமுதமாச்சு. இதே போல் ஒவ்வொரு பொருளையும் நாம் இந்த ஐந்து புலன்களின் வழியாக உட்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பொருளையும் எவ்வாறு விஷத்தை நீக்கிட்டு தோஷத்தை நீக்கிவிட்டு அமுதமாக்கி உட்கொள்வது, அவ்வாறு அமுதமாக்கி உட்கொண்டால் என்னாகும், இந்த உடம்பே அமுதமாகும். மழை நீர், பனி நீர், இதெல்லாம் இதில் இருக்குது, இந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். சரி, உணவில் பெருமான் என்னென்ன சொல்கிறார், செவ்வில நீர் இருக்கு இல்லைங்களா, தென்னமரத்தில் ரெண்டு பொருளை சொல்கிறார். செவ்வில நீர், அதை தினம் ஒன்று சாப்பிடுங்க, அது அப்படியே தேவாமிர்தம். ஏன் அப்படியே தேவாமிர்தம்னு சொல்கிறாரு, சாதாரண தேங்காயில் இருக்கிற தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அது தேவாமிர்தம். இதை எப்படி பெரியவங்க சொல்லி மறைச்சாங்க, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பசி எடுத்ததுன்னா அவங்க அமுதம் தான் சாப்பிடுவாங்களாம், தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தம் ஸ்டாக் இல்லை, எல்லாம் தீர்ந்து போச்சு, சரி புதுசாக நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பார்க்கடல்னு ஒரு எங்கேயோ மேல் லோகத்தில் எங்கேயோ ஒரு பெரிய கடல் இருக்கான், அதில் வாசுகி பாம்பு அதை மத்தா போட்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு கடையிறாங்க. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அமுதத்தை எதிர்பார்க்கின்றார்கள், ஆனால் முதல்ல என்ன வந்துச்சு, அழகால விஷம், அது விஷத்திலேயே கொடுமையானது. அந்த வாடப்பட்ட ஒன்று என்னாச்சு, தேவர்கள்லாம் சொத்து சொத்துன்னு விழுந்து செத்தாங்க. இது பெரிய கதை, உங்களுக்கு தெரியும். ஈஸ்வரன் வந்து அவ்வளவும் எடுத்து குடித்தார், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெருமான் அதுக்கு விளக்கம் சொல்கிறார், இது கதை, இதுக்குள்ளார மறைச்சி வைக்கப்பட்ட ரகசியம் என்ன தெரியுமா, தேவாமிர்தம் தான், ஆனால் மனுஷன் கைக்கு எட்டிடக்கூடாது என்பதற்காக மறைத்தார்கள். அது என்ன, அது வெறும் தேங்காய் தான், வெறும் தேங்காய் பால் தான் பார்க்கடல், வெறும் தேங்காய் பால் தான் பார்க்கடல். அதில் இருக்கிற விஷன்றது என்ன, அதில் இருக்கிற கொழுப்பு தான், எண்ணெய் சத்து தான். அந்த கொழுப்பை நீக்கிட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே தேவாமிர்தம். இந்த ரகசியத்தை யாராவது சொல்லுவாங்களா, எந்த சித்தராக சொல்லியிருக்காங்களா, எந்த ரிஷியாக சொல்லியிருக்காங்களா? ஏன் எங்கள் அப்பா ராமலிங்கம் சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாரு, பத்து ரூபா ரூபாய் பத்து ரூபா புஸ்தத்தில் சொல்கிறாரு, ஏன், கருணை தான், கருணையில் கடவுளை மிஞ்சியவர் வள்ளலார். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஐயா, சொல்ல மாட்டாங்க. நானும் சித்தர்கள் நூலெல்லாம் ஒரு 1000 நூல் இருக்குது வீட்டில், ஒரு 20 வருஷம் அந்த சித்தர் அங்கே இருக்கிறாரு, இங்கே இவர் இருக்கார், எல்லாம் போய் கஞ்சா வாங்கி கொடுத்ததோடு சரி, ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. பத்து ரூபா புஸ்தத்தில் பெருமான் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். அப்புறம் சொல்கிறார், அழுகி போகாத பொருட்களை மட்டும் உண்க. நல்லா கேவனிங்க, ஒரு ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னால் லா, ஃபைவ் லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன், இது உலகத்தில் எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாதுங்க, பெருமான் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாளும் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு உண்டான வழியை சொல்கிறார். ஃபைவ் லாஸ் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன சொல்கிறாரு, ஒரு பொருளை நாம் வாயில் போடுவதற்கு முன்னால் இந்த ஐந்து தகுதிகள் அந்த உணவில் இருக்கின்றதா என்று பார்த்து
சாப்பிடணும், இல்லைனா விஷம் மறுநோய் வந்துடும், முதுமை வந்துடும், மரணம் வந்துடும். என்ன சொல்கிறார், அந்த பொருளில் எவ்வளவு உஷ்ணம் இருக்கின்றது, உஷ்ணம்தான் எனர்ஜி. இப்போ கார் எப்படி ஓடுதுங்க, பெட்ரோலும் ஆக்சிஜனும் வெடிச்சு தானே, அதே மாதிரி தான் நம்ம செல்லில் எனர்ஜி உற்பத்தி ஆகுது. ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கின்ற ஆக்சிஜனும் உண்ணுகின்ற ஸ்டார்ச்சும் சேர்ந்து வெடித்து உஷ்ணத்தில் தான் இந்த வண்டியும் ஓடுது, இந்த ஸ்கூட்டரும் அதனால தான் ஓடுது. ஆச்சா, ஆக ஒரு பொருளில் எந்த அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் இருக்கின்றதோ அதை தேர்ந்தெடு. வள்ளல் பெருமான் சொல்கிற எல்லா பொருளிலையும் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், கரிசாலை, தூதுவலை, முசுமுசுக்கை, வல்லாரை, எல்லாம் உஷ்ணம் உஷ்ணம் உஷ்ணம். அதை வெந்நீர் குடிக்க சொல்லுவார், வெந்நீரில் குளிக்க சொல்லுவார், ஆடையை போர்த்தி வைக்க சொல்லுவார். உஷ்ணத்தை வெளியில் விட்டுறாத, உஷ்ணம் போச்சுன்னா எல்லாமே போச்சு, உஷ்ணம்தான் உயிர். இப்போ ஒருத்தர் இறந்து போய்கின்றார், அவர் இறந்து போனவுன்னு என்ன ஆகுதுங்க அந்த உடம்பு, அப்போ உஷ்ணம் போச்சு, உஷ்ணத்தை தக்க வச்சுக்க தெரியல, நாமளும் உஷ்ணத்தை இழந்தா போயிடும். அப்போது முதல்லா என்ன, உஷ்ணம். ரெண்டாவது, மலச்சிக்கல் வரக்கூடாது. மூணாவது, கபம் வரக்கூடாது. மூலாதாரத்தில் மலச்சிக்கல், மேல் மூலாதாரத்தில் கபம், மூணுலாம் ஆச்சுங்களா. ஒரு ஏன், அதனால தான் என்ன சொல்கிறாரு, எந்த பழத்தையும் சாப்பிடாத, எந்த பழத்தை சாப்பிட்டாலும் என்ன ஆகுங்க, கபம் கட்டும். கபம் கட்டுனுச்சுன்னா நோய் வந்துடும். ஐவிலக்கு மூப்பு மரணாதிகள் இணைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ, எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் இந்த கபம் அதிகமாகவது தான். ஐயின்னாக்கா என்ன, ஐயமும் தெரிவும் அறுத்தனது உடம்பினால் ஐயம் நீக்கிய அற்பெருஞ்சோதி. ஐயின்னாக்க கபம், ஐயனுடைய விளக்கம்தான் ஐ விளக்கு மூப்பு மரணாதிகள். மூப்பு ஏன் வருது, முதுமை ஏன் வருது, மரணம் ஏன் வருது, ஐ விளக்கு கபத்தால் வருகின்றது. அதனாலதான் வெந்நீரை குடி, வெந்நீர்ல குளி ஆச்சுங்களா. நாலாவது என்ன சொல்றார், மூணு லா சொல்லிட்டோம் இல்லைங்களா, சரி நாலாவது லா என்ன சொல்றாருன்னா, அந்த பொருளில் எந்த அளவுக்கு அமுதம் இருக்கு, நெக்டர் கோஷன்ட். இது உலகத்தில் யாரும் சொல்ல, இப்போ எந்த பழமும் வேணாம், ரெண்டே ரெண்டு பழம், ரஸ்தாளி பழம், பேயன் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுன்றார். ஏன் அந்த மாதிரி சாப்பிட சொல்கிறார், அதில் விஷபாகம் கம்மி அமுதபாகம் அதிகம். புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு அஞ்சு விதமான சட்டங்களை வேற யாரும் உலகத்தில் சொல்லலை, அதுபடி தேர்ந்தெடுத்திருக்கார். இந்த லிஸ்ட்டில் அது இருக்கப்பா, இப்போ உணவு லிஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் பின்னால் பாருங்கள், அந்த பொருள்களை மட்டுமே உங்களுடைய சமையலறையில் வைத்துக்கொள்ளுங்கள், ஸ்டோர் ரூமில் வச்சுக்கோங்க, தாய்மார்கள் ஒன்றாந்தேதி சமையல் சாமான் வாங்க போகும்போது அதை மட்டுமே பயன்படுத்துங்க, உங்களுக்கு நோய் வராது. அந்த மாதிரி கிழங்குலையா, கருணை கிழங்கு மட்டுமே, பருப்பில் துவரம் பருப்பு மட்டுமே, இந்த மாதிரி ஒரு எல்லா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பயன்படுகின்ற பொருள்கள் எதில் அமுதம் அதிகமாக இருக்குதோ அதை மட்டுமே எடுத்து வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கின்றார். இந்த விதிகளை எல்லாம் நாம் பின்பற்றி கொண்டு வந்தால் நோய் வராது. அது பெரிய லாபம் தாங்களே. இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஒரு பக்கத்துக்கு எழுதி தர்றாரு மருந்து, 1000 2000 ஆகுது மாதம், ஒரு மாதம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான தொகை எதுக்கு செலவாகுதுங்க, வைத்திய செலவு தான். அதுலேருந்து தப்பிக்கலாம் இல்லையா, மரணமில்லா பெருவாழ்வெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க, முதல்ல மருந்து செலவு குறையும், நம்ம உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதை செய்யலாம் இல்லைங்களா, இது பாருங்க, அதுக்கு என்ன காசாக கேட்குறாங்க, சும்மா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த உணவு அடுத்த இடத்துக்கு வர சொல்கிறார், அழுகி போகாத பொருள், நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியம். அஞ்சாவது லா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் அழுகி போனால் அது என்ன ஆகும், தான் உடம்புல அழுகி போய் நம்ம உடம்ப அழுக செய்யும். அதனால தான் பெருமான் சொல்கிறார், அழுகி போகாத உணவுகளை மட்டுமே உண்க. அது என்ன, அது அஞ்சு பொருள், நாட்டு சக்கரை, கல்கண்டு, தேன், அயம் முதலிய செந்துவரங்கள், தாமரை முதலிய பஸ்பங்கள் ஆச்சுங்களா. அப்புறம் அஞ்சு சஞ்சீவி மூலிகைகள், கரிசலாங்கண்ணி, தூதுவலை, முசுமுசுக்க, வல்லார, புளியார. புளியாரையை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, ஹார்ட் அட்டாக்கே வராது. நான் எழுதி தரேன், புளியாரை, புளிச்சக்கீரை அல்ல, புளியாரை வேற ஏற்காட்டில் கிடைக்கும், மலையை பங்கான பகுதிகளில் கிடைக்கும். அடுத்த வகுப்பில் இதை பற்றி நாம் பேசலாம். இந்த கரிசாலையை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சாப்பிடுங்கய்யா, வெள்ளை கரிசலாங்கண்ணி. அது என்ன என்ன இரும்பை குலைக்கும் மருந்துங்கிறாரு, அதை படித்து காட்டுறதுக்காக தான் நான் புத்தகத்தை கொண்டு வந்தேன். அதாவது இரும்பை குலைக்கும் மருந்து என்னென்ன, இரும்பையே கரைக்கும். எது, இந்த கரிசலாங்கண்ணி சாறு.
அதுக்கு பேர் பிருங்கராஜம்னு பேர். ஐயே பிருங்கராஜ கற்பம்னே கடையில் விற்கிறான், அற்புதமான கற்பம் சாப்பிட்டு பாருங்க, ரத்தம் ஊறும், நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் அதிகமாகும் சொல்கிறார். கரிசாலையை பற்றி சொல்கிறது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, நேரம் தான் இல்லை ஐயா பாருங்கள், 77 பக்கம் கரிசலாங்கண்ணி தூதுவலை. கரிசாலையை தினந்தோறும் பச்சையாகவாவது சமையல் செய்தல் முதலிய வகையிலாவது சாப்பிட்டு வர வேண்டும். பிரதம உள்ளுடம்பாதிகளை நீடிக்க பண்ணும். மேற்குறித்த மூலிகையை அலட்சியம் செய்யாது. ஆச்சாரியன் திருவடியின் கண்ணில் லட்சியம் வைத்து எவ்வித தந்திரத்தினாலாவது, என்ன சொல்கிறாரு, எவ்வித தந்திரத்தினாலாவது தினம் தினம் உட்கொண்டால் தேக கெடுதியாகிய அசக்தம் நீங்கி தேகம் வலுவுள்ளதாய் நெடுநாளைக்கு இருக்கும், முத்தியடைவதற்கு சகாயமாயும் இருக்கும். மகான்களிடத்தில் அனந்த காலம் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையையும் அனுபவத்தையும் வெளியிடமாட்டார்கள். பரம கருணாநிதியாகிய நம் ஆண்டவரின் அருளால் எனக்கு கிடைத்தது அசட்டையின்றி உட்கொள்ளல் வேண்டும். மேற்குறித்த மூலிகை ஜபமில்லாத இடத்தில் இருக்கின்றது விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை தந்த சுத்தி செய்து பல்லு விளக்குங்க, தந்தன்னா பல்லு விளக்கிட்டு அண்ணாக்கில் தர்ஜனி விரலால், இந்த விரலால் தேய்க்க மேற்குறித்த மூலிகை பித்துநீர் வெளியாகி கண் ஒளி விசேஷிக்கும். கண் வழியே வராது, நோய் வராது, என்ன ரெண்டாவது இந்த பல்லு வழியும் வராது. இது அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். பற்களை பற்றியோ கண்களை பற்றியோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த ஆஸ்மா, இந்த இதெல்லாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வரவே வராது. இதுதான் இந்த கரிசாலையை தினசரி காலையில் எந்திரிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. பெருமான் என்ன சொல்கிறாரு, 30 வருஷம் ஒரு சித்தர்கள்ட்ட போய் காலமிக்கி அவருக்கு தேவையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட இந்த ரகசியத்தை பரம ரகசியம்ன்றார் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். 10 ரூபாய் கிடைக்குது, இங்கே யாராவது வச்சுருப்பாங்க மார்க்கெட்டில் கிடைக்கும், அம்மாவுக்கு தெரியும். காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு இந்த கரிசாலையால் ஒரு தடவை பல்லு விளக்கணும், அப்புறம் கரிசாலை பசையால் அண்ணாக்கில் தேய்ச்சிங்கன்னா கபமும் பித்தநீர் இப்படி வந்து கொட்டும். 15 நாளில் பார்த்தீங்கன்னா உடம்பே சுத்தமாக போயிடும். உங்களுடைய தூக்கம் உங்களுடைய பசி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். அது மட்டுமல்ல, அனுபவத்தில் சொல்கிறேன், யாருக்காவது சக்கரை நோய் இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே இதை காலையில் எந்திரிச்சோடனே பல்லு விளக்கினோடனே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் சக்கரை நோய் வராது, பிபி வராது, ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா இது எங்கே போய் வேலை செய்யுதுங்களா, பிரதம உள்ளுடம்பாதிகளை வளர்க்குங்கிறாரு. என்னென்ன உள்ளுடம்பு, இது சோத்துடம்பு அன்னமய கோஷம், இதுக்குள்ளே இருக்கிறது பிராணமய கோஷம், அதுக்குள்ளே இருக்கிறது மனோமய கோஷம், அதுக்கு முள்ளார் இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம், அதுக்குள்ளே இருக்கிறது ஆனந்தமய கோஷம், அப்பால் இருக்கிறது ஆன்மா, அப்புறம் கடவுள். அது 5 உடம்பு இருக்குது. இந்த வெளியில் தெரிஞ்சது இது ஸ்தூல உடம்பு, இதுக்குள்ளார 4 உடம்பு இருக்குது. அதுக்கு யார் சோர்வடுவா, நம்ம பட்டினி போட்டு வச்சுருக்கிறோம், பட்டினி போட்டு வச்சுருக்கிறது நமக்கு தெரியறது இல்லை, பெருமானுக்கு தான் தெரியுது. அதுக்கும் சோறு போடும் எது, இந்த கரிசாலை. அதனால தான் இந்த பரம ரகசியம்னு சொன்னாங்க. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க. ஜோதி தரிசனம்.